ஓகே சார் அடு சார் அது தாடா வந்துச்சு சார் மணி மணி மேட்டர்லாம் எதுவும் டிரான்ஸ்லேஷன் இல்லை சார் கல்யாணத்துக்கு எவ்வளோ நகை போட்டாங்க 5,000 நகை போட்டாங்க போடுறேன்னு சொன்னாங்க 2,000 தான் போட்டாங்க எங்கள் ஒய்ஃபுக்கு என்ன சார் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற 2,000 தான் கொண்டு போய் அங்கே அண்ணங்கிட்ட கொடுத்துட்டாங்க நீயே வச்சுக்கோ இனிமேல் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத 5,000 போட்டு 2,000 தான் போடுறியா நீ அப்படின்ட்டு மீதெல்லாம் டூப்ளிகேட் நகையை போட்டாங்க எதுக்கு அப்படின்னா ஒற்றைப்படை பாவமாக இருக்குது அப்புறம் நான் போய் என்ன பண்ண அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நகைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ இருக்கிற ஆளாக இருந்தால் நமக்கு உஷாராக இருப்போம் அப்போ வந்து நான் சார் இல்லை பண்ணுறதா இல்லை அந்த மாதிரி என்னன்னா அங்கே நிறைய அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் மணி டிரான்ஸ்லேஷனுங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இல்லை ஆமாம் சார் ஓகே சார் அடுத்து அன்பழகன் ஜாதகத்தில் யார் சார் இது உங்கள் ஜாதகமா ஓஹோ சரிங்க சார் ஓகே என்ன சார் ஓகே சார் இங்கே பொதுவாகவே இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6, 8, 12 அங்கங்கே வருது சார் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன கேள்வி சார் நான் ஒரு கேள்வி மாதிரி கேட்குறது ஆன்சர் மட்டும் எழுதுறீங்க ஜென்ரலான கேள்வி நான் கேட்குறேன் சார் இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்துக்கு நல்ல பிளானட் எது சார் ஆன்சர் மட்டும் எதுங்க சார் அன்பழகன் ஜாதகத்தில் பொருளாதாரத்துக்கு நல்ல பிளானட் எதுன்ட்டு ஒரு ஒரு 3 பிளானட் எதுங்களேன் பொருளாதாரத்துக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்தந்த பிளானெட்லாம் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 3 பிளானெட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பிளானெட்டோ ஒரு 4 பிளானெட்டோ எதுங்க சிந்தாமல் சிதறாமல் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி செய்கூலி சேதாரம் இருக்கக்கூடாது ஆ செய்கூலி சேதாரம் இல்லாத பிளானெட் எது எத்தனை பிளானெட் செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஓகே சார் சூரியன் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க சார் சூரியன் நல்ல பிளானட் தான் கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இருக்குது ஒரு 25% இருக்குது ஆ 12 இருக்குது தலை ஓகேங்களா அடுத்த ரவுண்டுக்கு வருவோம் அதை ஓகேங்களா சந்திரன் சேதாரம் அதிகமாக தான் இருக்குது விட்டுருவோம் செவ்வாய் சார் ஆ ஆமாம் இந்த டயத்தில் சார் இந்த டயத்தில் சந்திரன் இது செவ்வாய் சார் செவ்வாய் நல்லாயிருக்கா செவ்வாய் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஏன்னா 10வது வீடு தான் இருக்குது அங்கே இந்த ஏரியாவை டச் ஆகலை இந்த ஏரியா டச் ஆகலை இந்த ஏரியா மட்டும்தான் இருக்குது அப்போ செவ்வாய் எடுத்துக்கிறோம் சரி புதனை புதனை பாதிக்கு பாதி செய்கூலி சேதாரம் இருக்கு சார் இல்லை சார் அதாவது கனி இருக்க காய்க்கா வந்துட்டு சார் அதாவது ஒரு மாம்பழம் இருக்குது மாங்காயம் இருக்குது சார் மாங்காய் கூட நல்லா தான் இருக்கும் மாம்பழத்தை விட இல்லை சார் அதுவும் நல்லா தான் சார் இருக்கும் எதனா ஒன்று எடுங்க என்ன என்ன எடுப்பீங்க சார் நீங்கள் மாம்பழம் தானே எடுப்பீங்க அதே மாதிரி கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற குரலை ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்கள் சார் குருவும் ஓகே தான் சுக்கிரன் செய்கூலி சேதாரம் சனி ஓகே ராகு கொஞ்சம் செய்கூலி சேதாரம் கேது வந்து பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை தராது ஓகே சார் அப்போ இந்த ஜாதகத்தில் குருவும் செவ்வாய் இருக்குது ரெண்டாவது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அகம் சார்ந்த ஜாதகமா புறம் சார்ந்த ஜாதகமா சார் இது புறம் சார்ந்த ஜாதகம் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஜாதகம் தான் சுறுசுறுப்பாக இருக்கிற ஜாதகம் தான் அதே நேரத்தில் அங்கங்கே 8, 12, 8, 12 வரும்போது கொஞ்சம் சேதாரங்கள் கொஞ்சம் இருக்கிற ஜாதகம் தான் அதாவது நமக்கு 8, 12 வராமல் இருந்தால் மொத்தமாக அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் சார் 8, 12 வந்தால் வரப்பையில் ஓட்டருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் பாதி சரக்கு வெளியில் போயிருக்கும் ஆ வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அதாவது 8, 12 வெறும் 8, 12 வந்தால் பையில் வந்து பாட்டமே இருக்காது ஓட்டதாக இருக்கும் அதனால் எதுவும் இருக்கா வெறும் பை தான் கொண்டாடுமா இருக்கும் உள்ளே எதுவும் சரக்கு எதுவும் இருக்காது அந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்களேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஒரு வயசு வந்து 36 ஆகும் சார் இன்னும் திருமணம் ஆகலை ஓகேங்களா இப்போ இதுக்கு உண்டான விஷயம் இந்த ஜாதகத்தில் தெரியுதா அப்படி தெரிஞ்சாதான் இந்த ஜாதகம் கரெக்ட் ஓகேங்களா இப்போ 36 வரைக்கும் திருமணம் ஆகணுன்னே முதல்ல நம்ம எந்த பாவத்தை போய் பார்க்கணும் சார்
ஏழாவது வீட்டை போய் பார்க்குறோம். ஏழாவது வீடு என்ன சார் காமிக்குது? அதாவது ஏழாவது வீடு நாலு ஆறு பத்து பன்னெண்டுங்க தொடர்பு கொள்ளுங்க. ஏழாவது வீட்டு சப்ளாடு யார்னா ராகு. இந்த ராகு ராகுவோட சாரத்திலே இருக்கார். என்ன உபநட்சத்திரம்னா சனியோட உபநட்சத்திரம். இந்த ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய ராகு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆறாவது வீட்டுக்கும் சப்ளாடாக வந்துட்டார். ஒம்பது பன்னெண்டுன்னு வந்துச்சு இல்லையா. இப்போ தான் நம்ம என்ன பண்ணால் அந்த வடிவேல் காமெடி ஞாபகம் வருது, ஆரம்பமே கண்ணை கட்டுதே அப்படின்னு. இது ஒரு நல்ல காமெடி சார், அது நல்ல டோனில் சொல்லுவார் அவர். அது என்ன என்ன படம் ஞாபகம் இல்லை, யாருன்னா தெரியுதா சார்? என்ன ஞாபகம் இருக்கா சார்? ஆரம்பமே கண்ணை கட்டுதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆ இப்போ இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடு, ஆறுக்கும் சப்ளாடு ஆகிட்டு பன்னெண்டுக்கும் சப்ளாடு ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏழாவது பாவம் இயங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆறாவது வீட்டு இயக்க ஆரம்பிக்கும், பன்னெண்டாவது வீட்டு இயக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அப்போ ஆரம்பமே இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பாவம்லாம் ரொம்ப நல்லா இருக்கணுன்ற கட்டாயத்துக்கு உட்படுது இப்போ. ஆ அதாவது என்னென்னா இந்த ஏழாவது வீடு ஆறு பன்னெண்டு அப்படின்னா என்னென்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு நம்மளே சொல்கிற மாதிரி இந்த ஆறு ஒம்பது பன்னெண்டுங்கிறது இந்த பாவமே தன்னை கெடுக்கிற பாவத்துக்கும் சப்ளடாக வருது பாருங்கள், அது மைனஸ் பாயிண்ட்டாக போச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் சுயசாரம் அது இன்னும் மோசம். அதாவது தன் கையில் வச்சுங்கிற பாவமாவது கெட்டு போயிருந்தாலும் தான் நின்று நட்சத்திர உபநட்சத்திரம் நல்லா இருந்தாலும் என்ன ஆகுனா அது வந்து ஒரு கூடுதல் தகுதியை கொடுக்கும், அந்த அமைப்பும் இங்கே வீக்காக போச்சு. இதுக்கப்புறம் சனி என்ன காமிக்குதுன்னா நாலு பத்துன்னு காமிக்குது. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆறாவது வீடு அப்படியே டெவலப் ஆகிடுது. அப்போ ஆறாவது வீடு இங்கே போட்டுக்கலாம். ஏழாவது வீடு கொஞ்சம் குறையும், ஏன்னா இது இது ஒத்தப்பட இது ரெட்டப்பட அப்படிங்கிறதால. ஏற்கனவே ஆறாவது பாவம் அங்கே போயிடுச்சுங்கிறதால ஏழாவது பாவம் அங்கே போக முடியாது. ஒன்பதாவது வீட்டுக்கு எடுக்கிற நாலு இருக்குது, அதுவும் இதுவும் அவுட் ஆகிடும், இதுவும் அவுட் ஆகிடும். இந்த பன்னெண்டு அப்படியே போயிடுங்க, நாலு பன்னெண்டு அப்படியே டெவலப் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கடுமையான கொடுப்பினைங்கிறது ரொம்ப கடுமையாக வீழ்ச்சியாக இருக்குது. அப்போ ஏழாவது பாவம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கலத்திரக்காரகன் சுக்கரன் இவர் நல்லா இருக்கணும். இவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பாவத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி அவர் நிறைய ஒத்த பாவத்தை வச்சு ஒத்தப்பட பாவத்தை வச்சுருக்கணும். ஏன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டிங்கில் நமக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கலத்திரக்காரகன் சுக்கரன் என்ன காமிக்கிறார் சார்? கலத்திரக்காரகன் சுக்கரன் ரெண்டு எட்டுக்கு சப்ளடாக வரார். இங்கேவே ஆரம்பமே கண்ணை கட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்கே எட்டாவது வீடு ரெண்டு மட்டும் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இங்கே எட்டுன்னு வரும்போது இங்கேயும் என்ன பண்ண சுக்கரன் அந்த கையில் வச்சுங்கிற வீடே கொஞ்சம் அந்த எட்டாவது பாவம் வந்துடுதுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகேங்களா, இவர் நின்ற நட்சத்திரம் புதன், இவர் நின்ற உபநட்சத்திரம் மீன் சுக்கரனே, இது மூணாவது வீட்டுக்கு வரது நல்ல அமைப்பு. ஓகேங்களா, நட்சத்திரம் அந்த மூணாவது வீட்டு காமிக்குது இல்லையா, இது நல்ல அமைப்பு. உபநட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு எட்டு காமிக்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த மூணாவது வீட்டை கெடுக்கிற பாவம் ரெண்டு வந்துட்டால இது ஆரம்பித்த மாதிரி ஆரம்பித்து இதை க்ளோஸ் பண்ணிடுது. அப்போ ரெண்டு எட்டுன்னு வந்துச்சு சார். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே தடைகள் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே கலத்திரக்காரகன் சுக்கரன் என்ன பண்ணுறாரு, ஏழாவது பாவம் என்ன பாவத்தை காமிக்கிறாரோ அதுக்கு சாதகமான பாவத்தையும் காமிச்சிடுற. அப்போ இங்கே பாவக்காரகமும் கிரகக்காரகம் ரொம்ப பலவீனமாக போச்சு. இப்போ இந்த பாவக்காரகத்துக்கு ஏழாவது பாவத்துக்கு எவ்வளோ மார்க்னு போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மார்க் போடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கலத்திரக்காரங்க சுக்கரனுக்கு எவ்வளோ மார்க்குன்னா ஒரு பத்து மார்க் போடலாம், நாற்பது மார்க்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்னென்னா லக்ன பாவத்துக்கிட்ட நம்ம போகிறோம். லக்ன பாவம் நல்லா இருக்கா திருமணத்துக்கு? லக்ன பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சார்? இது சந்திரனாக இருக்கத்தால் அடிக்கடி மாறும், பட் இருந்தாலும் ராகு தசை ஃபுல்லாக இந்த ஆறு பன்னெண்டு இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து லக்ன சப்ளாடு ராகுவோட சாரத்தில் இருக்கார், சந்திரனுடைய சப்பில் இருக்கார். அப்போ ஆறு ஏழு ஒம்பது பன்னெண்டு
இந்த புத்தி மாறும்போது இது மாறிட்டே இருக்கும். ஆனால் 18 வருஷமாக ராகு இதனுடைய சாரத்தில் தான் இருப்பார். அப்போ லக்ன கொடுப்பன என்பதும் இப்போ பாருங்கள், 7வது வீட்டு சப்ளாடு 6க்கும் 12க்கும் சப்ளாடாக வராமல் இருந்தால் இது நல்லா இருந்திருக்கு இல்லையா? இங்கே வந்த பாதிப்பு இங்கே அப்படியே அது இதுவாகிடுச்சு. அப்போ லக்ன கொடுப்பன என்பது 6, 9, 12ங்கிறதால அதுவும் அங்கே வீக்கு தான். இதுக்கு 15 மார்க்கு எவ்வளோ மார்க் போடலான்னா 3 மார்க் போடலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னென்னா 9வது பாவம் கொடுப்பன. 9வது பாவம் கொடுப்பன எப்படி சார் இருக்கு? அது திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா சார்? என்ன சார் அதுவும் பாதகமாக இருக்கு. அதுக்கு ஒரு 2 மார்க் போட்டுருவோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் தான் இங்கே கொடுப்பனை வருது. நான் ஏன் இங்கே மார்க் கம்மினா இங்கே பாவக்காரகமும் கிரகக்காரகமும் கெட்டு போச்சு சார். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னென்னா தசாநாதனையே நம்ம நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். இந்த கொடுப்பனைங்கிறது வீக்காக போயிட்டதால நல்லா புரிஞ்சு சார். கொடுப்பனை வீக்காக போயிட்டாவே தசா புத்திகளை ரொம்ப நம்புகிற மாதிரி சார், அது விட்டால் வழி இல்லை மாதிரி. அதாவது துரியோதனை வந்து கர்ணனை நம்புகிற மாதிரி, எல்லாரும் போயாச்சு ஐயா நீ ஒரு ஆள் தான் இருக்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன சார்? ஆ, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இனி அர்ஜுனனை மட்டும் காலி பண்ணிடு, மீதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்களே சார். மகாபாரதத்தில் கடைசி சீனில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சீன் அவங்க சொல்லும்போது. அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த விதியை மதியை நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். துரியோதனனுக்கு விதி கெட்டு போச்சு, அடுத்து கர்ணன் என்ற தசா புத்தி இருக்குது, இது காப்பாற்றுதா? பீஷ்மர் போத்தவுடனே விதி காலி ஆயிடுச்சு. பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் விதி நல்லா இருந்தது, அது போன உடனே என்ன ஆச்சுன்னா வேறு மாதிரி ட்ரெண்ட் மாறுது இல்லையா? அந்த மாதிரி இங்கே விதி கெட்டு போயிட்ட பிறகு தசா புத்தி காப்பாற்றுமோ நம்ம பார்க்கணும் சார். விதி கெட்டு போயிட்டாவே அவ்வளோ குயிக்காக நடக்காது. ஒரு ஜாதகத்தில் கொடுப்பனை கெட்டு போயிட்டாவே அந்த விஷயம் வந்து கொஞ்சமாவது அந்த மனுஷனை வந்து கஷ்டப்படுத்தும் சார், இதுதான் ரூல். ஓகேங்களா? இப்போ தசா புத்தி வரும், நடக்கிற தசை ராகு தசை எப்படி இருக்குது சார்? ராகு தசை, தசாநாதன் ராகு, திருமணத்துக்கு சாதகமாக இருக்காரா? ராகு தசை 4, 6, 10, 12 இங்கே சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா தசாநாதன் ராகு திருமணத்தை கெடுக்கணும்னா எந்த பிளானட்ல அது ராகு வந்து முதலாவது நபராக வந்துடுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா 5வது வீட்டையும் காலி பண்ணுறாரு, 7வது வீட்டையும் காலி பண்ணுறாரு, 11வது வீட்டையும் காலி பண்ணுறாரு, 1வது வீட்டையும் காலி பண்ணுறாரு. எப்படி சார்? இந்த வீட்டுக்கு இது 12வது வீடு, இந்த வீட்டுக்கு இது 12வது வீடு, இந்த வீட்டுக்கு இது 12வது வீடு, இந்த வீட்டுக்கு இது 12வது வீடு. ஓகேங்களா? அதாவது ஒரு சுனாமி மாதிரி அட்டிக்கிறார் சார் இவர். இப்போ ஒன்றும் இல்லை சார், இங்கே 12 மட்டும் வராமல் இருந்தாலும் கூட லக்னம் தப்பிச்சிட்டு இருக்கும். லக்னங்கிறது தான் நம்ம சுயமுயற்சின்னு அர்த்தம் சார். எப்பவுமே நான் 8-12 ஏன் வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா, 8-12 வரும்போது லக்னம் பாதிக்கப்படுது. இங்கே 6 மட்டும் வந்தால் நாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நாம் என்ன பண்ணுவோம், சரி போனால் போதும்னு ஒத்துக்குவோம். இந்த 12 வரும்போது நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ராகு தசை என்பது திருமணத்துக்கு சாதகம் இல்லை. ஓகேங்களா? கேது புத்தி தான். ஓகேங்களா? ஆனால் கேது புத்தி கூட தசாநாதன் எதிர்க்கிற அளவுக்கு ரொம்ப வலு இல்லை. ரெண்டாவது கேது புத்தி அவர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. கேது புத்தியில் நெருங்கி என்ன வந்திருக்கலாம், கேது புத்தியில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கும். 2013 ஏதோ கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்னொரு சீக்ரெசி இருக்குது சார். இந்த மாதிரி தசாநாதன் கெட்டு போனால் பெரிய புத்தி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தசாநாதன் இந்த மாதிரி கெட்டு போயிடுச்சு, கொடுப்பனெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா பெரிய புத்தி தான் ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ காங்கிரஸ் கட்சி பாண்டிச்சேரியில் ரொம்ப வலுவாக இருக்குது சார். இங்கே ரொம்ப வலுவாக இருக்கணுமா, எங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக இருக்கணுமா சார்? பாண்டிச்சேரி போடுறவங்க எல்லாருமே ஓட்டு காங்கிரஸுக்கு போடுறாங்க சார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.